என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஒரு செட்டப் தான், வேர்வா வர மாதிரி ட்ரை பண்றேன். ஹாய் எஃப் என் ஜூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சிங்களேன். இந்த செட்டப்லாம் பார்க்கும் போது சிறு தம்னையிலையும் பார்த்துருப்பீங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரங்க் தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து வெளியே மேக்கப்புக்காக போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வே அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மண்டபத்துலேருந்து கிளம்பும் போதே ஃபோன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆப்பிள் ஜூஸ், இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இன்னைக்கு இதெல்லாம் சில சைடிஷாக வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். இந்த பாட்டிலில் இதை நான் ஃபில் பண்ணி ஒரு ஆப்பிள் ஜூஸை பாட்டிலில் ஃபில் பண்ண போகிறேன். வந்துட்டியா? இல்லை இல்லை, நான் வரல, நீயும் வா, நீயும் வா. உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஓகே, நான் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நடக்கிறது தான், ஸோ பார்க்கலாம் சரிங்களா? அவங்க வந்துட்டாங்க, மேலே லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. எப்படி உட்காரலாம் தெரியலண்ணா. நான் ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபி. சி, என்ன இதெல்லாம்? இது H2O. இது இது வந்து இது வந்து தாழ்ந்திருக்கிறதுக்கு, இது இது வந்து 105 சொல்லுவாங்க. அதாவது என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கீழே வைங்க, அதை ஃபர்ஸ்ட் கீழே வைங்கண்ணா. ஏய், பத்தல, கை பத்தல. கீழே வைங்க. வேணா நான் இங்கே வச்சுக்கிறேன். கீழே வைங்க. ஏன்ச்சு வெளியே வாங்க, வாங்க ஃபர்ஸ்ட். ஏன் நீ உட்காரு ஃபர்ஸ்ட், உட்காரு. இதெல்லாம் நான் என்ன இது, நீங்கள் இப்படி பண்ணவே மாட்டீங்கல்ல. சாப்பாடு பிடிக்கும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். குடிக்கணும் சொன்னா நான் செத்துருவேன். வெளியே வாங்க, ஒரு நிமிஷம் என்ன தெரியும். உங்களுக்கு ஆமா, நான் காசு குடுக்கற வரைக்கும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அமௌண்ட் கொடுத்தா என்ன, நீங்க எனக்கு ஏதோ பண்றீங்கன்னு தெரியுதானா? அதுதான் நான் என்னன்னு சொல்றேன். வா, நான் போறேன், நான் வெளியே போறேன். ஃபர்ஸ்ட் என்ன, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்றேன், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வா, இங்க வா. நீ புறாதல குடிக்குற, உனக்கு தெரியல நான் குடிக்க மாட்டேன் தெரியும் தானா? அதனால தான் கேக்குறேன். அசிங்கமா இருக்குது நீங்க பண்ற வேலை ஒவ்வொன்னும். அதுதான் நான் கேட்டேன், எப்பதான் நான் இப்படிலாம் குடிக்கிறேன். நான் எப்பவுமே நான் குடிக்க மாட்டேன். இந்த குரூப்பாக போனாங்கன்னா எல்லாம் தரக்கச்சாங்கன்னா நான் கூட உட்காந்து சைடிஷ் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஒவ்வொரு குரூப்லையும் இந்த மாதிரி சைடிஷ் சாப்பிட்றதுக்குன்னா ஒரு ஆள் இருப்போம். ஒட்டுக்கல்ல கூட பரவாயில்லதான்ல. சரி, நான் விஷயத்துக்கு வரேன், போச்சுக்கூடாது. அப்போ வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எப்படா இதெல்லாம் குடிக்கிற, கவலைனா இது குடிச்சா எப்படா போகும். அவன் தான் சொன்னான், கவலைனா இது குடிச்சா போயிருந்தா, இது எப்படா குடிக்கிறது, இப்படி நாருது, ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி கசப்பாக வேற இருக்கும்னு சொல்ற, எப்படா இதை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், அதுக்கு ஒரு வழி இருக்குடா, அந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்னா. என்ன தெரியுமா பண்ணா, உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார், இந்த கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கா, சரி உட்கார், உட்கார, உட்கார், 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 எனக்காக உட்கார். அந்த என்ன தெரியுமா பண்ணா,
இங்க பாரு இப்படி எடுத்து வச்சிட்டான் இங்க 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 இது இருக்குல்ல இது எடுத்துட்டு அவன் என்ன தெரியுமா சொல்றான் ஐயோ இன்னும் நான் எருவு வச்சுச்சா வலிக்குதா இங்க இது நான் என்ன சொல்றேன் என்ன அவன் என்ன பண்ணான் கீழ வேகன்னு சொன்னான் அவன் என்ன பண்ணான்னு சொல்றேன் ஒரு நிமிஷம் இங்க பாரு இப்படி எடுத்தான் ஒரு நிமிஷம் அவன் ஒரு டெக்னிக் சொன்னான் நல்லா இருந்தது நான் சொல்றேன் என்ன முடியல ப்ளீஸ் ரத்த விட கூட ஓகே இங்க பாரு என்ன பண்ணான் ஒரு நிமிஷம் உட்கார் ப்ளீஸ் வா அது குடுத்துரு அது சரி வச்சு பாரு நீ அவன் என்ன உப்புமா பண்ணா இங்க 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 பாரு கரெக்டா இவ்வளவு ஊத்திட்டான்டா இது ஊத்திட்டு என்ன சொல்றான் மூணு பாருன்னா சரியா இது மூணு பாக்குற அளவுக்கு இது என்னடா இது என்னடா பெரிய வாசனை திரவிய ஒன்னாடா அப்படின்னா மூணு பாரு முதல்ல அப்படின்னு நானும் மூணு சொன்னா கப்பு உடனே அவன் என்ன சொன்னான் மச்சான் அது அப்படி கிடையாதுடா இதுக்குன்னு ஒரு வழி இருக்குது நீ அந்த மாதிரி பண்ணி பாரு அப்படின்னா என்னடா பண்றது வச்சு இது எப்படா குடிக்க முடியும் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறான் இது எடுத்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றான் பார்த்தியா எவ்வளோ பவர் வருது நீ கூடுக்கணும் அதை எடுத்துட்டு இதில் வந்து 2/4 சம்திங் ரேஷியோ ஏதோ சொன்னால் இது எடுத்துட்டு அது ஊற்றிக்கணும்னா சரியா சரிடா ஊற்றுறா காசா பணமா அப்படின்னா இப்போ அப்படியே குடிச்சு இப்போ மூந்து பாடுறான்னா சரிடா இப்பயும் அப்படிதானடா இருக்கு எப்படா அதை குடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ தண்ணி எடுத்துட்டு தண்ணி கொஞ்சமே ஊற்றி போடா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன லேயர் இருக்குது கவனிச்சியா நான் இப்படிதான் நடுவு நடுவில் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் ஏய் நெட்லலாம் பார்க்கக்கூடாது நான் கேட்கறதுக்கு அப்படியே போயிருக்கேன் ஓகே அப்படியே இப்போ இதில் வந்துட்டு 4/2 நம்ம பிரிக்கிறோம் இந்த கப்பை கீழே இருக்கிற ஹாஃபில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம சர ஊற்றி இருக்கோம் ம் கவனிச்சுக்கோ இது வந்து செகண்ட் ஹாஃபு ஒரு நிமிஷம் ஏய் வேணாம் வேணாம் நானே நான் இருக்கேன்ல இப்போ தண்ணி ஊற்றிட்டான் தண்ணி ஊற்றிட்டு மச்சி இப்போ மூந்து பாரு அப்படின்னா நானும் எனக்கு ஆச்சரியம் ஸ்மெல்லு வரல ஐயோ மச்சான் என்னடா அது மாயத்தனமா இருக்க எப்படி அதெல்லாம் பண்ணீங்க வேற லெவல்ல இருக்கேடா அப்படின்னு நானும் அப்படியே பேஜார் ஆயிட்டான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் என்னடா பண்ணு மச்சான் இதோட போதுமா இது பண்ணாலே நீ அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டான் அவங்க சொல்றான் இதுக்கு முன்னாடி ஒரு மில்லியன் மேட்டர் இருக்கு மச்சி நாலா தான் பண்ணி மறந்துட்டேன் இந்த பாரு இதை எடுத்து ஊத்து அப்படின்னு ஏன் மச்சான் இது எதுக்கு ஊத்துற அப்படின்னு சொன்னா மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி ஒரு பதில சொன்னா கேட்டுக்க நீங்க இப்ப என்ன சொல்றான் கீழே சரகு இது ரெண்டாவது என்ன போட்டோம் நீ நோட் பண்ணதான மொபைல்ல என்ன இருந்து என்ன போட்டோம் மறந்துச்சு எனக்கு இரு இரு ஞாபகப்படுத்திக்கிறேன் ப்ளீஸ் 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 ஒரே நிமிஷம் சரக்கு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டோம் கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு அப்புறம் தேச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் மேலையும் சரக்கு சரக்கு இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் போட்டுட்டோம் இப்போ மச்சான் மூந்து போடுறா இன்னும் நீ பேஜார் ஆயிடுவேன் நான் அப்படியே மூந்து போறேன் இன்னும் ஷாக் ஆயிட்டேன் என்னன்னு பார்த்தா வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல மச்சான் நான் இப்படிதான்டா குடிக்கிறேன் ஆனால் அதுக்கு நல்லா ஒரு என்ன இருந்தாலும் கண்டது அப்படியே நீ ஃபஸ்ட்டு இறக்கும் போது கூல்ட்ரிங்க்ஸ் மெல் வரும் கூல்ட்ரிங்க்ஸ்க்கு அப்புறம் தண்ணி அப்படியே நீ அப்படியே லைட் லைட்டாக போகும்போது கடைசியில் அதே ஃப்ளோரில் அந்த சரக்கு அப்படியே உள்ளே போயிடும் அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் பாரு எனக்கு நான் நினச்சேன் பாருங்கள் நான் ஏய் நான்லாம் சொல்கிறேன்ல நெட்லலாம் இருக்கிறது நெட்ல ஒன்றும் கிடையாது நான் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறோங்களா வீட்டுக்கு வீடியோ கால் நல்லா பண்ணிச்சு பொருந்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படியே அப்படி வச்சுட்டு மச்சான் இதை குடிச்சு பாடுறா அப்படின்னா என்ன இருந்தாலும் இது சரக்குடா எப்படா நான் குடிப்போம் மச்சி அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் கேளு மச்சான் நீ ஒரே ஒரு நாள்
ஒரே ஒரு நாள் ஒரு தபா நீ இது குச்சி காட்டுறா அப்புறம் உனக்கு தெரியும் அதோட கஷ்டம்னா அப்படின்னா நானும் ஃபர்ஸ்ட் ஒரே எனக்கு அப்படியே என்ன அது எப்படா அது அப்படின்ட்டு நானே ஒரே குழப்பத்து தெய்வம் சரி மச்சான் இது சாத்தியம்னா நான் குச்சி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்படி எடுத்தேன் காரமா அந்த இடத்துல வந்து சிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரி ஓகே ரிஸ்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் நான் என்ன பண்ண மட்டும் சொல்றேன் வேணாம் ஐயோ 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 சிந்தாமா வந்து பாய் எங்க பாருங்க 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 ஐயோ ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ என்னடா நான் அழகா வச்சிட்டு நீ அசிங்கமாக்கிட்டேன் இப்போ அதுல ஒரு ஃப்ளோரே போயிடுச்சு இப்போ நான் அதுல மறுபடியும் கூட்டிஸ் போடணும் மூணு ஆஃப் தான் இருக்கு நாலாவது ஆஃப் இப்ப அதுல இல்ல இரு இரு மரியாதையா இரு நான் பரவாயில்ல உனக்காக பாரின் போக போறேன்டா உன்னை மட்டும் நான் பிரிஞ்சிருக்க போறேன்டா ஐயோ காரணம் எதுவுமே இல்ல ஐயோ இரு 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 ஒரு ஊருக்கா கூட இல்லடா என்ன இரு அம்பியர் அம்பியர் ஏய் என்ன வருது குடி குடி சந்தோஷம் நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அதுக்கப்புறம் சொல்றான் கம்பெனியே நம்மளுக்கு ஏதோ ஒரு வீக்கெண்ட்ல வந்து பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கடா சரக்கு பார்ட்டி சரக்கு இது தடிஸ் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க அவன் ஜாலியா இருக்கும் அஞ்சு நாள் வேலை பார்த்துதான் போதும் அந்த ரெண்டு நாள் கம்பெனி நல்லா பாத்துக்கும் எல்லா சரக்கும் கிடைக்கும் பாரிங் சரக்குலாம் கிடைக்கும் தான் ஏதோ மனசுக்கு அது ஒண்ணுதான் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா உன்ன விட்டு நான் எப்படிதான் இருப்பேன் போதும் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ரெண்டு வீட்டுக்குமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் என்ன இப்ப நான் வீடியோ கால் பண்ணி நான் காமிச்சிடுவேன் நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போதும்
போதுங்க ரொம்ப பேசுறீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க கரனால அம்சவடி எல்லாம் உடக்கதான் சொன்னானே எல்லாம் போச்சு இருக்குது பத்தியா ம் என்ன பண்றக்கே அளவு பாக்குறோம் அங்க அதிகமா இருக்கு அளவு நான் பாக்கறே கொடுங்க அளவு பாக்குறேன் இந்த ஃப்ராட் வரல எனக்கு எனக்கு குடிக்கல இருக்கு ரொம்ப ஃப்ராட் வரல பண்றீங்க நம்ம ஃபோன் நான் சத்தியமா இப்ப ஃபோன் வீடியோ கால் பண்ண தான் போறேன் இங்க ஒரே நிமிஷம் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கீங்க நீங்க வீடியோ ஏன் இதுக்கு மேலயா ஏற்கனவே வெயிட் ஜாஸ்தி இருக்கு ஊதுங்கன்னு சொன்னேன் இதுக்கு மேல ஊத முடியாதுப்பா அவ்வளவுதான் வாயில இருந்து ஊதுங்க அப்பதான் நம்புவேன் ஊ சே சே சே